இன்று திரைப்பட கல்லூரியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இலங்கை இனப்படுகொலைக்கும் ராஜபக்சேவின் போர்க்குற்றங்களுக்கும் ஒரு பதில் கேட்டு நடத்துகின்ற ஒரு போராட்டம். இதில் இந்திய அரசாங்கம் அமெரிக்கா கொண்டு வருகின்ற தீர்மானத்திற்கு வலுவூட்ட வேண்டும், இலங்கை வாழ் தமிழர்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும், இனப்படுகொலைக்கு காரணமான ராஜபக்சேவை உலக அரங்கிலே சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று இந்த உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கூட இலங்கை இனப்படுகொலை கடைசி காலகட்ட போரின் போது இலங்கை படுகொலையை எதிர்த்து அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே உண்ணாவிரதம் இருந்தார்கள். அப்போது ஆளுங்கட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் மத்திய அரசாங்கத்திலே பொறுப்பிலும் இருந்து கொண்டு அதற்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை. அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே சரித்திர புகழ் வாய்ந்த இந்திய வரலாற்றிலேயே யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானமாக இலங்கை வாழ் தமிழர் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும், சிங்களவர்களைப் போல சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அங்கே நடக்கின்ற போர்க்குற்றங்களுக்கு நடந்து அரங்கேறிய இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது அது வரலாற்று சிறப்பு மிக்கது. எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதுவரையில் இந்தியாவிலே செய்ததாக சரித்திரம் இல்லை. அந்த தீர்மானத்தின் விளைவாக தமிழக மக்கள் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக வேரூன்றி வேரூன்றி இன்று தமிழக மாணவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி உலக அரங்கத்திலே ராஜபக்சே அவர்களுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும், அதற்கு அமெரிக்கா கொண்டு வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபையிலே கொண்டு வருகின்ற அந்த தீர்மானத்திற்கு இந்திய அரசாங்கம் வலிமை ஊட்ட வேண்டும் என்று மாண்புமிகு புரட்சித் தலைவி அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிந்து இன்று இளைஞர் சமுதாயமே புரட்சித் தலைவி அவர்கள் சொன்னதை அப்படியே செயல் வடிவம் தந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நிச்சயமாக உலக அரங்கத்திற்கு இந்த உண்ணாவிரத போராட்டங்கள் என் தமிழ் மக்களுக்காக நம் துப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் இந்த அற்புதமான நிகழ்வு உலக மக்களிடையே சென்று அடைய வேண்டும். அது அமெரிக்காவையும் ஒரு தாக்கலுக்கு உட்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபை நிச்சயமாக இதை ஏற்று பொறுப்பேற்று ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த கொலை குற்றங்களுக்கான அத்தனை விஷயங்களையும் அவர்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்தி ராஜபக்சே அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று கூறுகிறேன். அது மட்டுமல்ல, இந்திய அரசாங்கத்தின் மெத்தன போக்கை மாற்றிக்கொண்டு அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பே இந்திய அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் அது பாராட்டப்பட்டிருக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஏனோ செய்யவில்லை. இந்திய அரசாங்கத்தின் மீது நாம் வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை மக்கள், இலங்கை வாழ் தமிழ் மக்கள், நமது தொப்புள் கொடி உறவுகள், அவரெல்லாம் இந்தியாவிலிருந்து போனவங்க தான். இந்தியா ஒன்றாக இருந்தபோது, நெமோரியா கண்டமாக இருந்தபோது, இன்று தமிழ்நாட்டை தனிநாடாக பிரித்து பார்க்கின்ற ஒரு அவலமான சூழ்நிலை இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஒரு மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு வருங்கால வாக்காளர்கள் ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும். தமிழ் மக்களை காக்கும் புரட்சித் தலைவி அவர்களுடைய செல்வாக்கையும் அவரது கையையும் நாம் ஓங்க வைக்க வேண்டும். தமிழக வரலாற்றை மாற்றி எழுத இந்திய வரலாற்றில் முக்கிய இடத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழக மக்கள் வழங்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உண்ணாவிரதம் போராட்டம் எப்போவுமே ஒரு நேர்மையான வழியில் போயிட்டுருக்கிற ஒரு குரல் கொடுக்குற அடையாளம். இன்றைக்கி இங்கே கல்லூரி மாணவர்களோடு நானும் இங்கே உட்காந்துட்டுருக்கேனாக்கா அதுக்கான காரணம் இன்னித்து ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து தான் எல்லாத்தையும் மாறக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமாக இருக்குது. இந்த மாணவர்கள் எப்போவுமே சேர்ந்துருக்கும்போது கூடும்போது கண்டிப்பாக வெற்றி தான், வெற்றி நிச்சயங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த அநியாயம் இந்த அசிங்கம்லாம் நிற்கணும் நிறுத்தப்படணுங்கிறதுக்காக நானும் இங்கே உட்காந்துட்ருக்கேன். வெற்றி நமதே, வெற்றி நிச்சயம், வெற்றி வெற்றி வெற்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழன். என்னமோ யார் விட்ட இடத்த யார் இது பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா ராஜபக்சே? ஆ, நாங்கள் உண்ணாவதற்கு வந்து அமைதியாகிடுவாங்க, கண்டம் திருச்சி அப்படியே விட்டுடுவாங்கன்னு நினச்சிருக்காங்க. நிச்சயம் கிடையாது, கண்டிப்பாக சொல்கிறோம். பொங்கி எழுவோம், போத்தெடுப்போம், உள்ளே இறங்குறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் உள்ளே இறங்கப்போம். இங்கேருந்து வந்து யாரும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இங்கே அடித்து அங்கே வலிக்கணும். ஆனால் இந்த காலத்தில் அதான் கிடையாதுங்க, அங்கேயே போய் அடிக்க போகிறோம், அங்கேயே போய் அடிக்கணும். அதுதான் தமிழர் உணர்வு. இந்த உணர்வு சொல்ல தெரியல, சொல்ல முடியல, ஏறுது, எல்லாருக்கும் ஏறுது. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த கட்ட நடவடிக்கை அங்கேயே போய் அடிப்போம், பொறுத்திருந்து பாருங்க. திரைப்படக் கல்லூரியினுடைய இந்நாள் முன்னாள் மாணவர்கள் இங்கே இந்த தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இந்த உண்ணாவிரதத்தை நடத்திட்டு இருக்காங்க. இது சிறிது தாமதமாக இருந்தாலும் மிகவும் வீரியத்துடன் எல்லா மாணவர்களும் ஒன்றாக இங்கே இணைந்திருக்கிறார்கள். இந்த குரல் அதுவும் ஒரு மீடியா இன்ஸ்டியூட்டுக்குள்ளிருந்து வரும்பொழுது இன்னும் பல அவதாரங்களுடன் வெளிவரும். குறும்படங்களாக, படைப்புகளாக, அவர்களுடைய உண்மையான மனோநிலையை வெளிப்படுத்தக்கூடிய, உரிமையை தட்டிக்கக்கூடிய படைப்புகளாக வெளிவரும். நம்ம தமிழகம் மட்டுமல்ல, இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய காது கட்டும்படி உரத்த குரலில் நாங்கள் அதை தெரிவிப்போம்னு தெரிஞ்சோம். நிச்சயமாக இது வெற்றி பெறும். நன்றி. இந்த மாணவர்களுடைய போராட்டம் ஏன், இந்த மாணவர்களுடைய போராட்டம் ஏன், இப்போ ஒருத்தன் பக்கத்தில் ஒரு கொலை பண்ணிட்டான்னா இமீடியட்டாக பக்கத்தில் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு அரசு மேலே குறை அப்படின்னா மத்திய அரசில் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இது இந்தியா மீது குறை, இந்தியா தவறு செஞ்சிச்சு, இந்தியா மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸாக என்ன பண்ணுறேன், ஐநாக்கு இந்தியா மேலே கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், ராஜபக்சே வந்து போர்க்குற்றவாளி, அவனை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் செய்யணும் கம்ப்ளைண்ட் தான் இது. இந்த மாணவர்கள் போராட்டங்கிறது ராஜபக்சே மீது நாங்கள் கொடுக்கக்கூடிய புகார். வணக்கம். உளவுத்துறை ஜனனம் இன்றைய தலைவன் படத்தினுடைய இயக்குநர் ரமேஷன் பேசுகிறேன். திரைப்படக் கல்லூரி மாணவர்களும் திரைப்படக் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் ஆகிய நாங்களும் சேர்ந்து நடத்தும் இந்த போராட்டம் இலங்கை இன உணர்வுக்காக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டமாகும். இன்று இலங்கையில் வாழும் மக்கள் வாழும் அவதிநிலையும் அவர்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த போராட்டம் ஏற்பாடுபடுத்தியுள்ளோம். முன்பே நடத்த வேண்டிய போராட்டம், அவர்கள் உயிர் தீர்த்தற்கு முன்னே நடத்த வேண்டிய போராட்டம் சிறிது காலம் நீடித்து நிறுத்தாலும், இனிமேலாவது இலங்கை நமது தமிழர்கள் நல்ல வேலையோடு வாழ வேண்டும் என்ற குறிக்கோளோடு மட்டுமே இந்த போராட்டம் ஏற்படுத்தியுள்ளோம். நாளை ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு நமது அரசாங்கத்திற்கு ஆதரவாக நாம் செலுத்தும் ஒரு துளி வெள்ளம்தான் இந்த போராட்டம். இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் திரைப்படத்துறையில் இருக்கும் அனைத்து முன்னணி இயக்குநர்களும் ஒளிப்பதிவாளர்களும் சேர்ந்து மாணவருடன் சேர்ந்து இதை நடத்துகின்றோம். இந்த போராட்டம் வெற்றி பெறும், மேலும் இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று உறுதி அளித்து கூறுகின்றேன். எந்த நேரத்தில் குரல் கொடுத்துருக்கணுமோ அந்த நேரத்தில் ஒரு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் மொத்த தமிழ் உலகமும் ஒரு கண் மறைக்கப்பட்டு இருந்த அந்த காலகட்டம் போய் இன்றைக்கி எல்லோருடைய உணர்வுகளும் பொங்கி எழும்படியாக மாணவ சமுதாயம் இந்த மொத்த போராட்டத்தையும் தான் கையில் எடுத்துருக்கு. இந்த மாதிரி நம்பகத்தன்மை உள்ள ஒரு தலைமையும் ஒரு வழிகாட்டுதலும் என்றைக்கு வந்துச்சோ நிச்சயமாக இதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய விடிவு காலமும் ஒரு முடிவும் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவங்க அந்த லயாலா கல்லூரி மாணவர்கள் பற்ற வச்ச அந்த தீ இன்றைக்கி தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயம் இந்த தீ இனி வரப்போகின்ற காலத்தில் நமது சகோதர சகோதரிகள் ஈழத்தின் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விடிவு காலத்தை நோக்கி பயணிக்கும் என்று உறுதியாக சத்தியமாக சொல்ல முடியும். அதற்கு எங்களுடைய திரைப்படக் கல்லூரி மாணவர்கள், முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் எங்களாலான ஒரு பங்களிப்பை, எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பங்களிப்பை இன்று செய்திருக்கிறோம். இது ஒரு ஆரம்பமாக இருக்கும், நிச்சயமாக அடுத்த கட்டங்களை நோக்கி எல்லோருடைய பயணத்தில் நாங்களும் இணைந்து பணியாற்றுவோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.